Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. எத்தனை பேர் நம்மளை ஏமாத்தினவங்களை மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு. எத்தனை பேருக்கு எல்லாத்தையும் கடந்து வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அப்படி இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை எப்படி நிறைவு செய்யலாம் அப்படின்றது தான் இந்த ஆடியோ. இந்த மூணு ஆடியோவும் கொடுக்கறதுக்கு காரணம், நேற்று வந்த சில சந்தேகங்களுக்கும் அதற்கு உரிய பதில் கொடுக்கறதுக்கும் தான் இந்த ஆடியோ. மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்குது. ஒவ்வொரு குணங்கள் இருக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த வாழ்க்கையும் இருக்குது, அதற்கு தகுந்த செயல்களும் இருக்குது. இது யாராலையும் மறுக்கவே முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குணம். நம்ம வீட்டில் வந்து அஞ்சு பேரோ மூணு பேரோ ஏன் ரெண்டு பேரோ இருக்கீங்க அப்படின்னா, எல்லாருடைய குணமும் எல்லா இடத்துலையும் ஒத்து போகாது. பொதுவான குணங்கள் ஒத்துப்போகும், முரண்பாடான குணங்கள் எதிர்த்து நிற்கும். இது வந்து இயற்கை, இது வந்து யாராலையும் மாற்றவே முடியாது. இங்கே நிறைய பேருக்கு என்ன விஷயங்கள் தோணுது அப்படின்னா, என்னுடைய கேரக்டர்ஸ் மாதிரி அவங்களும் இருந்துட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் இதை மட்டும்தான் நினைக்கிறான். நினைக்கிறது மட்டும் இல்லை, அதனாலேயே அவன் டிப்ரெஷன் ஆகுறான். அந்த டிப்ரெஷன் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் அமைதி இழந்து போயிடுது, வெறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வருது. புருஷனும் பொண்டாட்டியும் வாழ்ந்து தான் ஆகணும், இதுதான் சட்டத்திட்டம். ஆனால் புருஷனும் பொண்டாட்டியும் இங்கே எதுக்கு பிரிகிறாங்க? சரி, பிரியாமலே குடும்பம் ஒழுங்காக நடத்துகிறாங்களா? அதில் எவ்வளோ மனக்கசப்புகள் இருக்குது? அந்த மனக்கசப்புக்கு தீர்வுகள் என்ன? அப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்களாவது உண்மையாக புரிஞ்சுக்கணும். நான் உண்மையாக புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவங்க உண்மையாக புரிஞ்சிக்கல அப்படின்னு ஒரு விவாதம் அங்கே நமக்குள்ளே வருது. நான் இதை செஞ்சல, நான் அதை செஞ்சல, ஏன் எனக்காக இதை செய்யலை, ஏன் எனக்காக அதை செய்யலை? அப்போ எதிர்பார்ப்புகள் இங்கே வந்து பயங்கரமாக இருக்குது. கடவுளுடைய படைப்பு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குணம். இது வாழ்க்கையில் மிகப்பெரிய சேலஞ்ச். இந்த சேலஞ்சை நம்ம கடந்து ஆகணும். அந்த சேலஞ்சுக்கு பின்னாடி கர்மாக்கள் இருக்குது, அதை விட்டுருங்க. அதை அடிக்கடி பேசியாச்சு, அதை விட்டுருங்க. ஆனால் வாழ்க்கையில் உனக்கு உங்களை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க, ஒரு போட்டி. அந்த போட்டியில் ஆரோக்கியமான போட்டியாக அது இருக்கணும். உங்களை நீங்கள் வெல்லணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களை வென்றால் தான் ஜெயிக்க முடியும். எப்படி வெல்ல முடியும்? சாய்ப்பா கொடுத்த ஆறாவது அறிவு, அவர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்த ஒரு என்ட்ரி மாஸ். அவர் அந்த என்ட்ரி மாஸ் மட்டும் கொடுக்கல, அவர் நிறைய தத்துவத்தையும் சொல்லியிருக்கார். அவர் சொன்னது கால்வாசி அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறது முக்காவாசி. கால்வாசின்றது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் ஒரு கான்செப்டை சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட அனுபவங்கள், அது மூலமாக அவர் சொல்லக்கூடிய விதங்கள் இருக்குது பாருங்கள், அது மீதி முக்காவாசி.
அப்போ அந்த கால்வாசி அவர் சொன்னதை நம்ம முழுக்க முழுக்க மனசு ஃபுல்லாக அறிவு பூல் ஃபுல்லாக கொண்டு வரணும். எல்லாமே பாருங்கள், வாழ்க்கையில் படித்தது கால்வாசி தான் இருக்கும். அந்த படிப்பை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு வரோம் அப்படின்றதான் முக்கியம். அப்படி வந்தால் மீதி முக்காவாசி வாழ்க்கை சூப்பராக இருக்கும். மொத்தமாக நூற்றுக்கு நூறான வாழ்க்கையை நம்ம வாழலாம். அப்போ அவர் சொன்ன அந்த கால்வாசியை நம்ம படித்து தான் ஆகணும். சச்சரிதத்தை எந்த ஒரு மனுஷன் ஆழமாக படிக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த பொருளை அதில் என்ன சொல்லுதோ அதை அப்படியே புரிஞ்சுக்கிறானோ, அவன் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழுவான். சில பேர் சச்சரிதம் வந்து படித்தா வாழ்க்கையில் வாழ்ந்துடலாமா, நல்லது இதை படித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. நல்லதுன்னா என்ன? உங்கள் படிப்பை, அந்த படிப்பை படித்து உங்கள் அறிவுலையும் மனசுலையும் அது புரிகிற மாதிரி படிக்கணும். அப்படி படித்தா தான் நல்லது. அதை விட்டுட்டு வாரத்தில் ஒரு நாள் சாப்டர் படிக்கிற, வாரத்தில் ரெண்டு நாள் சாப்டர் படிக்கிற, இதை இந்த நேரத்தில் படிக்கணும், அதை அந்த நேரத்தில் படிக்கணும், ராகு காலத்தில் படிக்கக்கூடாது, யமகண்டத்தில் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் படிச்சுட்டு தான் இருப்போம். படிக்கிறது ஒன்றும் புரியாது. உங்களுக்கு படிக்கிறது எப்போ புரியும்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை அது ஈக்குவல் பண்ணும். இது வந்து நான் நினச்ச உண்மை, நான் இது வரைக்கும் சொல்கிறேன். இது வரைக்கும் ஒரே தடவை தான் நான் அந்த புக்கை ஒன்றில் இருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் வீதம் நான் படித்தேன். இதை நான் சொல்கிறது எனக்கே கேவலமாக தான் இருக்குது, ஏன்னா டெய்லியும் படிக்கணும் அப்படின்ற இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஒன்றில் இருந்து ஒரே ஒரு தடவை தான் நான் படிச்சிருக்கேன். அந்த படிப்பை வச்சு இப்போ எந்த அளவுக்கு நான் ஆழமாக படிச்சிருப்பேன், எந்த அளவுக்கு புரிஞ்சு படிச்சிருப்பேன், எந்த அளவுக்கு சாய்ப்பா கிட்ட இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்டில் அந்த பதிவை வச்சு நான் அதை அந்த பதிவை படிச்சிருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு தடவை படித்ததுக்கே வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்கள் எனக்கு வந்திருக்குது அப்படின்னா, நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்திருந்தால் என் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கும்? அப்போ எனக்கு கொடுப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நூற்றுக்கு நூறு கொடுப்பு இருக்குது. நான் பிஸியாக இருக்கேன், தூக்கம் வரலை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் வெட்டி கதை, வீண் கதை. அது நம்மளை நாம் பிரபலப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு கதை. நேரமே இல்லை, எதுக்கு நேரம் இல்லை? கடவுள்கிட்ட நேரம் ஒதுக்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த அந்த கடவுள் தான் அந்த நேரத்தையே கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறோம், கடவுள் தான் அந்த நேரத்தை கொடுத்து உன்னை பிஸி ஆக்கியிருக்காரு, ஆனால் அந்த இடத்துல எனக்கு நேரமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு நெஞ்செழுத்தமாக நமக்கு இருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க. அப்போ கடவுள் என்ன பண்ணுவார், சரிப்பா என்னமோ நீ எல்லாருக்கும் அல்வா கொடுக்குற மாதிரி எனக்கும் அல்வா கொடுத்துட்டேன், சரி ஓகே நோ ப்ராப்ளம். அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். நீங்கள் நினச்சிங்க, கேட்டீங்க, அவர் கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஸி ஆகிட்டீங்க, கேட்டால் ஏன் படிக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். நேரம் கிடைக்கல, வீட்டில் பிரச்சனை, காலையில் போனால் நைட்டு தான் நான் வரேன். ஆனால் அடிக்கடி நான் ஒரு விஷயத்த நினச்சிப்பேன், மூணு வேளை சாப்பிட்றதுக்கு மறக்கிறோமா? பசி எடுத்தாலும் சாப்பிட முடியாத ஒரு ஸ்டேஜாக இருந்தாலும் மறுபடியும் சாப்பாடு கிடைக்கும் போது என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிடுறோம். இதை நான் முக்காவாசி பேர சொல்கிறேன், எல்லாரையும் நான் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அன்பே சாயில எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது நல்லபடியாக வாழணும்னா கேட்கறதுக்கு. அந்த நியாயத்தை தான் நான் கேட்குறேன். அப்போ நாம் வெல்லணும். நம்ம எப்படி நாம் வெல்ல முடியும், நம்ம மற்றவங்களை வெல்றதை பற்றி நினைக்கணும். நான் அவனை ஜெயிக்கணும், இவனை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் வெல்லணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த பவர் கிடைக்கணும். அந்த பவருக்கு உண்டான அடிப்படை தான் இந்த சச்சரிதம் அப்படின்றது. காலையில் ஆரத்தி எடுத்து சச்சரிதம் படிக்கிறதோ, இல்லை சச்சரிதம் படிச்சுட்டு ஆரத்தி எடுக்கிறதோ உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். முதல்ல நீங்கள் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். நீங்கள் யாருன்றதை தெளிவாக கண்டுபிடிச்சிட்டா அடுத்த ஆட்டோமேட்டிக்காக உங்களை நீங்கள் ஜெயிச்சிடலாம். உங்களை நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் யாரை பற்றி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு ஒரு இடத்துல கூட வராது. அதனால் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் உங்களை ஜெயிக்கிறீங்க, எதை வச்சு ஜெயிக்கிறீங்க, படித்த படிப்பை வச்சு ஜெயிக்கிறீங்க, என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க, சச்சரிதம் அப்படின்ற ஒரு பெரிய மகானுடைய படிப்பை படிச்சிருக்கீங்க, ஒரு பொக்கிஷத்தை நீங்கள் படிச்சிருக்கீங்க,
இந்த பொக்கிஷம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். எப்படி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுது? நீங்கள் படிக்கிறதால அவங்களுக்கு பவர் கிடையாது. நீங்கள் படிக்கிறதால உங்கள் மூலமாக வரக்கூடிய பவர் அவங்களுக்கு போகுது. புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்துக்கே நல்லது அப்படின்னா நீங்கள் படித்தா அவங்களுக்கு எப்படி போகும்? அப்படி கிடையாது. உங்கள் மனசில் நிறைய எண்ணங்களை விதைக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் சிறந்த படிப்புகள் நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் நீங்கள் ஆரவாரம் இல்லாமல் படிக்கிறீங்க. அந்த மனுஷனை தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை சொல்லணுமோ அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை அந்த பவர் வந்து சொல்லி கொடுக்குது. அந்த பவர் எதனால் வந்தது? சச்சரிதம் அப்படின்ற ஒரு மகானுடைய படிப்பின் மூலமாக வந்த பவர். எவ்வளோ எக்ஸலண்ட்டான விஷயங்கள் பாருங்கள். நான் இவரை புரிஞ்சிக்க முடியல, அவரை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல நீங்கள் உங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க, என்னை அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. என்னை புரிஞ்சிக்கல, என்னை மட்டும் புரிஞ்சிக்கிட்டா நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம என்னென்னமோ பேசுகிறோம், வாய்க்கிடியே பேசுவோம். ஆனால் உங்களை நீங்கள் எந்த அளவில் புரிஞ்சு வச்சுருக்கீங்க? உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படின்றத உங்களுக்கு தெரியுமா? வாழ்க்கையோட பக்கங்களை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? ஒரு சின்ன ஒரு விஷயம் நமக்கு எதிராக நடந்தால் கூட நம்ம வந்து பெருசாக இழந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ நம்ம வாழ்க்கையை புரிஞ்சிக்கல. முதல்ல நாம் வெல்லலை, நாம் வெல்லணும். அதுக்கு நாம் நம்ம வென்றாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் இந்த மிக மிக முக்கியமான பதிவு. இன்னைக்கு காலையில் நான் வந்து எந்திரிக்கும்போது 4:30 பக்கமாக எந்திரிக்கும்போது எடுத்த உடனே எனக்கு சாய்ப்பா கொடுத்த ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இதை நிச்சயமாக நம்ம அன்பே சாயில் சொல்லணும் அப்படின்னு தான். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் அவன் கவனம் செலுத்தணும். அதை மட்டும் அவன் அப்டேட் பண்ணணும். அதை மட்டும் பார்க்கணும். அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? ஒன்று கடவுளுடைய ஞானம் தேவை. ரெண்டாவது வாழ்க்கையோட ஞானம் தேவை. கடவுளுடைய ஞானம் நம்ம சாய்ப்பாவை வச்சு நம்ம சொல்லியாச்சு. இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணணும். இதுக்குன்னு நேரத்தை மனப்பூர்வமாக மானசீகமாக ஒதுக்கணும். இதுக்கு நேரம் போகுதே, நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதே, சச்சரிதம் படிக்க அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்றத அப்புறமாவே போயிடும். பசிச்சா நம்ம எப்படி சாப்பிட்றோம்? சரி அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருவோமா? உங்களுக்கு பிடிச்ச டிஷ் இருக்குது, இட்லி இருக்குது, தோசை இருக்குது, பொங்கல் இருக்குது, சர்க்கரை பொங்கல் இருக்குது, புளி சாப்பாடு இருக்குது, எல்லாம் எனக்கு பிடிச்சதே சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். புளிச்ச மாவு தோசை நல்ல எண்ணெய் ஊற்றி, எத்தனை பேருக்கு இதுக்கு அடிட்டுன்னு தெரியல, நான் என்றைக்கும் அடிட்டு தான். ஒரு குட்டி குழந்தை சொல்லுது, மாமா உங்களுக்கு வந்து புளிச்ச மாவு தோசையோ வெங்காய சட்னி தானே பிடிக்கும் அப்படின்னு. சரி அதை விடுங்க, அது பேசுனா வேறு டாபிக் போயிடும். அப்போ வந்து அவ்வளோ தூரம் நமக்கு பிடிச்ச ஒரு டிஷ் நல்லா ஆவி பறக்க டைனிங் டேபிளில் இருக்குது. டைனிங் டேபிளில் பக்காவாக இருக்குது, நல்லா ஆவி பறக்குது, சுட சுட சுட. அந்த நேரத்தில் உங்களுக்கு பசிக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி விட்டுருவீங்களா? உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கலாம், ஆனால் விட முடியுமா? நான் சொல்கிறது 100க்கு 100 சொல்லலை, இல்லை நான் விட்டுருவேன் அப்படின்னு நான் உங்களை ஒருத்தவங்க சொல்லலை. 10 பேரில் 8 பேருடைய நிலையை தான் நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோம்? நல்லா சுட சுட இருக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் வேலை ஆரம்பிப்போம். எப்படி அது ஆர்வம் போகுது, பிடிச்சிருக்குது. அப்போ இது ஏன் பண்ணல? இது பெருசாக நம்ம வந்து மைண்டுக்குள்ளே கொண்டு வரலை. என்ன பெரிய சாயனா சச்சரிதம் படிக்க சொல்கிறாங்க, என்ன அது? படித்தா மட்டும் வந்துருமா பாஸ்? சரி படிக்கலைனா மட்டும் வந்துருமா பாஸ் நான் திருப்பி கேட்குறேன், இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ படிக்கிறது படித்தா மட்டும் ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னா, ஜெயிக்கிறவங்க யாரும் சரியாக படிக்கலைன்னு, தோத்தவங்க யாரும் சரியாக படிக்கலைன்னு தான் அர்த்தம். நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் நல்லா படித்தேன். நான் எதையுமே வந்து கடகடன் படிக்கிறது கிடையாது, சரி முடிக்கணுன்றது கிடையாது. ஒரு பேரா எனக்கு புரியலைன்னா மறுபடியும் அந்த பேராவை படிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். அந்த அளவுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்.
எப்பயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு கொழுப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம நினச்சதை தாண்டி சாய்ப்பாக வாழ வைக்கிறாங்க இல்லையா, அந்த திமிர் எனக்குள்ளே இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் என்ன என்ன நினச்சாலும் பரவாயில்ல, திமிர் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு திமிரால் தான் அழிகிறா. இதெல்லாம் சாய்ப்பா எனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு திமிர் இருக்குடா, உனக்கு இன்னும் பிரச்சனைகள் இருந்தால் தான் என் பக்கம் வருவேன்னு சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாயப்பா. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெல்லலாம். அப்போ அத்தனை விஷயங்களும் இங்கே வந்து இருக்குது, அதை நம்ம ஏன் சரியாக பண்ணலை? அப்போ இதை அப்புறம் படிச்சுக்கலாம், அப்புறம் படிச்சுக்கலாம்னா அது அப்புறம் அப்புறமா போயிடும். வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் நம்ம மறந்துடுவோம், நம்ம மறந்துடுவோம். முதல்ல மறுக்கிறோம் நல்ல வாய்ப்புகளை, அப்புறம் அந்த வாய்ப்புகள் வந்ததே நம்ம மறந்து போயிடுவோம். அப்போ மறதி அப்படின்றது நம்ம பழக்க வழக்கங்களில் ஒன்றா போயிடும். நான் நினச்சேன்ப்பா கடைசியில் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல நினைச்சோம் ஆனால் டைம் இல்லைன்னு சொல்லுவோம், அப்புறம் நினைச்சோம் பண்ண முடியல, அப்புறம் ஒரு விஷயம் இருக்கிறதே மறந்து போயிடும். இப்போ வாழ்க்கையில் உங்களுக்கான விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்கன்னா இங்கே எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். இதுதான் உண்மை. தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு தேவையில்லாத விஷயங்களாகவே தான் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அவன் படுற கஷ்டத்துக்கும் அவன் விடுற கண்ணீருக்கும் அவன் விடுற துன்பத்துக்கும், அது போன ஜென்மமோ இந்த ஜென்மமோ இல்லை வரக்கூடிய ஜென்மமோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும், நம்ம தேவை இல்லாத விஷயத்தை மூக்க நுழைச்சதால் மட்டுமே வந்த பிரச்சனைகள். ஏன்னா இந்த உலகம் வந்து ஒரு மனுஷனை வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டது. கடவுள் வந்து சைக்கோ கிடையாது. நீ வாழணும், நீ கண்ணீர் விட்டு தான் சாகணும் அப்படின்னு சைக்கோத்தனமாக எந்த கடவுள் அதை யோசிப்பாங்களோ சத்தியமாக கிடையாது. கடவுள் மிகப்பெரியவர், நல்லவர், வல்லவர், இரக்கம் கொண்டவர், கருணையின் வடிவமாக இருக்கிறவர் தான் கடவுள். அது எந்த கடவுளாக இருக்கலாம், கடவுளுடைய டெஃபினேஷன் இதுதான். மனிதர்களுடைய டெஃபினேஷன் என்ன தெரியுமா? தனக்கு தேவையில்லாத விஷயங்களை மூக்க நுழைக்கிறது. இதை பண்ணாத அப்படின்னா அதை நம்ம பண்ணுவோம். பண்ணாதன்னு சொல்கிறது எதுக்கு? அது உனக்கு அழிவை கொடுக்கணும். ஆனால் நான் பண்ணி தான் பார்ப்பேன் என்ன தான் நடக்க போகுது. அதில் போய் நம்ம போய் பொத்துன்னு விழுந்துடுறோம். இதனால தான் எத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது. அப்போ நீங்கள் முதல்ல உங்களை வெல்லணும். அப்போ அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தணும். அடுத்தவங்களை புரிஞ்சிக்கலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி டிப்ரெஷன் கொண்டு வந்து மனசில் வந்து உட்காந்து அணு அணுவாக சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளை நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா அடுத்தவங்களை ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம், அவ்வளோதான். ஒருத்தன் முயலுக்கு மூணு கால் அப்படின்னா அவனை கூட நாலு காலன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு அவனோட மைண்டை நீங்கள் ரீட் பண்ணலாம். உங்கள் மைண்டை நீங்கள் ரீட் பண்ணலாம், இல்லைன்னா அது வாய்ப்பே கிடையாது. நான் சில விஷயங்கள் வந்து சில கிரிட்டிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கும். சில கஸ்டமர் வந்து அவங்கக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு, அப்போ நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் யோசிப்பேன் அதை பற்றி, என்ன சொல்லணும், என்ன சொன்னால் அவருக்கு புரியும். புரியவே புரியலைன்னா அதை பற்றி கவலையும் பட மாட்டேன். ஆனால் அதுக்காக வந்து அதை விட்டவும் முடியாது. அப்போ அவங்களுடைய பாஷையில் என்ன சொல்லணும் அப்படின்னு சாயப்பா கிட்ட நினைப்பேன். சாயப்பா கிட்ட கேட்பேன், என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே சாயப்பா அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து அதை மைண்டில் ஓட விடுவேன். அடுத்த அஞ்சு பத்து நிமிஷத்தில் நான் புரிய வச்சுடுவேன், யோ இதுதான் கான்செப்ட்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட ஈஸியாக புரிய வச்சுட்டுனா ஈஸியாக போய்டும். அதையும் புரிஞ்சுக்க முடியலன்னா சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்வீஸ் நாங்கள் எடுக்க மாட்டோம். இதுதான் ரியல் ஃபேக்ட். பட் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம டிப்ரெஷன் ஆகிடவே கூடாது அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கு. அப்போ ஏன் டிப்ரெஷன் ஆகக்கூடாது, ஏன் ஆகிடக்கூடாது? நம்மளுடைய விஷயத்தை மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா நம்ம டிப்ரெஷன் ஆக மாட்டோம். ஆனால் அடுத்தவங்க விஷயத்துலேயும் நம்ம விஷயமாக நினச்சி நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை பாரத்தை இறக்கிக்கிட்டோன்னா டெஃபினட்டாக டிப்ரெஷன் ஆகும். சாயப்பாவே நேரடியாக வந்து அவர் உங்களை மடியில் படுக்க வச்சாலும் உங்களுக்கு அமைதி ஏற்படாமல் போகும். நம்ம நினைக்கிறோம் சாயப்பாவை நேரடியாக பார்த்தா ஓகே நேரடியாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் நேரடியாக பார்த்தா உங்கள் பிரச்சனை தீருமா அப்படின்னா நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சேஞ்சஸை நீங்கள் கொடுக்காத வரைக்கும் அது தீராது. அதுதான் சொல்கிறேன்.
இப்போ சாய்பா வந்து நேரடியாக பார்க்குறதுக்கு பதிலாக அவர் சில கருத்துக்கள் மூலமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கருத்துக்களை உள்வாங்கணும் இல்லை, உள்வாங்கினாதான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு ஆடியன்ஸை கேட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஆடியோ கேட்டுக்கிட்டே வந்து கேட்டு முடிச்சதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு வேலை செஞ்சிங்கன்னா ஒன்றும் புரியாது. நீங்கள் வேலை செய்யும்போது கூட ஆடியோ கேளுங்க, தப்பே இல்லை, ஆனால் கவனத்தோடு வேலை செய்யுங்க. வண்டியில் போகும்போது சில சைராம் சொன்னாங்க, நான் பைக் ஓட்டும் போது உங்கள் ஆடியோ தான் கேட்டுட்டு போவேன் அப்படின்னு. நான் சொன்ன திருப்பி தயவு செய்து அப்படி போகாதீங்க, ஏன்னா ஆபத்தான வேலைகள் செய்யும்போது எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. என்னோடய ஆடியோ மட்டும் இல்லை, எதுவுமே பண்ணாதீங்க, ஏன்னா கவனம் சிதறதுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஆழமான பதிவுகளை உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு அப்படியே வந்து அந்த லைஃப் ஸ்டைல் மாறிவிடும், அதனால் ரொம்ப ஆபத்து. ஆபத்து இல்லாத வேலைகள் செய்யும்போது நீங்கள் தாராளமாக கேளுங்க, செய்யுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் வண்டி ஓட்டும் போதோ அடுப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதோ தயவு செய்து எந்த ஆடியோவையும் தயவு செய்து கேட்காதீங்க. அப்படிப்பட்ட ஆடியோ தேவையில்லை. எப்போ நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ அப்போ நீங்கள் கேளுங்க. என்ன சொல்லணும்னா, தூங்கும்போது தாராளமாக கேளுங்க. தூங்கும்போது என்னங்க, உங்கள் மனசுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராசஸ் நடக்கும். நம்ம தூங்கும்போது கூட சில வேலைகள் மும்முரமாக நடக்கும். தூக்கம் வந்துச்சா, ஐயோ தூக்கம் வந்துருச்சு கேட்க முடியல ஃபீல் பண்ணாதீங்க. விழிப்புணர்வோடு கேட்கறது நல்லது. பட் விழிப்புணர்வு இல்லாமல் அது தூங்குற நேரத்தில் அந்த ஆன்மா வந்து அந்த பதிவுகளை நிச்சயமாக கேட்கும், எல்லாருடைய ஆடியோஸ்லையும். அது புரிஞ்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஆடியோ கேட்டால் பாதி கேட்ட தூங்கிட்ட, மறுபடியும் எங்கேருந்து விட்டனோ அங்கேருந்து கேட்டால், அது ரொம்ப நல்ல பழக்கம், நோ ப்ராப்ளம், தப்பே கிடையாது, கேட்கலாம், அது மாதிரி கேட்கலாம். அப்போ ஒவ்வொரு ஆடியோ கேட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி என்ன சொன்னன்றதை உங்களுடைய லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய லாங்குவேஜில் பேசுகிறேன். லாங்குவேஜ்ன்றது வந்து மொழி மட்டும் இல்லை, புரிதல். என்னுடைய புரிதலை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது உங்கள் புரிதலுக்கு நீங்கள் கொண்டு போங்க. அதில் சந்தேகம் இருக்கா, தயவுசெய்து கேளுங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய கட்டத்துக்கு நம்ம போக முடியும், இல்லாட்ட சின்ன கட்டத்தில் தான் இருப்போம். சின்ன கட்டத்துக்காக மட்டும் இங்கே வேலை நம்ம பார்க்கல. இந்த அன்பே சாயில் இவ்வளோ ஆடியோஸ் கொடுக்குறேன்னா உங்களுக்கு சின்ன கட்டத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு இல்லை. எனக்கு 10 நிமிஷம் ஆடியோ போதும், 10 நிமிஷம் 12 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே வந்து என்னோடய, அதாவது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருந்து ஒரு சில டவுட்ஸ் இருந்தது. என்ன டவுட்ஸ்னால், இங்கே நிறைய பேருக்கு வந்து போய் சேரல ஆடியோ. நம்ம 8 மணிக்கு ஆடியோ கொடுத்துருப்போம், ஆனால் 8 மணிக்கு ஆடியோ போய் சேரல அப்படின்னாங்கன்னா, அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் அப்படி இல்லைங்க, எல்லாம் பண்ணிட்டாங்கங்க, இப்போ இத்தனை நாள் வந்தது இப்போது வந்து போகலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு. அப்புறம் அவங்க இன்னமும் சொன்னாங்க, சார் நீங்கள் ஏன் இவ்வளோ லாங்காக கொடுக்குறீங்க, கொஞ்சமாக கொடுக்கலாமே. உங்களோட ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் கொடுக்கக்கூடிய ஆடியோஸ்க்கு ஒரு 20 நிமிஷம் தானே கிடைக்குது, நீங்கள் அதை பேஸ் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதால உங்களுக்கு ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னாங்க. ஸோ இங்கே நம்ம யூஸ்க்காக எதையும் நம்ம பார்க்கல. சாயப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை உங்ககிட்ட ஒரு 40 நிமிஷம் நான் பேசினாதான் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம எல்லாருக்கும் புரியுன்றதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால் நான் அந்த இடத்துக்கு நான் போகலை, எனக்கு இவ்வளோ நேரம் குடிச்சா போதும்னு. என்ன பேச வந்தோமோ அதை பேசி முடிச்சிட்டோமா, திருப்தியா, அவ்வளோதான். அப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து நீங்கள் ரிலாக்ஸ்டான மைண்டில் நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படின்றத உங்களுடைய மொழிக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய புரிதலை பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுங்கள். அதை ஆரம்பிங்க, அதில் டவுட்ஸ் இருக்கும் கேளுங்க, ஆடியோவை நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இட்ஸ் அ செகண்ட் பார்ட், நம்பிக்கை துரோகம். இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களை மறந்துடலாமா, இல்லை இவங்க மறுபடியும் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாமா அப்படின்னு அவர் சாய்ராம் வந்து கேட்டாங்க. அதாவது மனுஷனுடைய விஷயங்கள் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி இல்லை அப்படின்றது இன்றைக்கி இல்லைன்னு நினச்சிக்கோங்க, இன்றைக்கி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக திரும்பி வந்தா அப்படின்னு ஒரு விஷயங்கள் வருது. திரும்பி வந்தால் நம்ம அப்போ அந்த எந்த லெவலில் இருப்போம், ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இருந்தீங்கன்னா ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து ஏற்றுக்க முடியாது தான், அது உண்மை தான். ஆக மொத்தம் நம்ம யாரையும் துரோகம் பண்ணலை,
நமக்கு துரோகம் வந்துருச்சு, நம்ம அதே நினச்சி உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த கட்டளை, அதாவது ஆண்டவன் கொடுத்த கட்டளையை நம்மால் சரியாக பண்ண முடியாது. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்போ அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் நம்ம போகும்போது ஒரு 10 வருஷம் கழித்து மறுபடியும் வந்தாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்கள நீங்கள் ஒதுக்க வேண்டாம், அதுக்காக அவங்கள ஆதரிக்கவும் வேண்டாம். எந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த நிலையில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஒரு சாய்ராம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அண்ணா, இது மாதிரி நானும் என்னோடய வீட்டுக்காரரும் பிரிஞ்சு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அவர் வந்து என்னை வேண்டான்னு சொல்லிட்டாரு, இன்னொரு கல்யாணமும் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் இருக்குது, ஆனால் வந்து அவர் சரியாக வாழலை. என்னுடைய ஃப்ரெண்டு மூலமாக அவர் என்ன எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு இந்த 5 வருஷத்தை நான் கடந்துட்டேன். என்னோடய வாழ்க்கையில் இப்போ வேறு விதமான மாற்றங்கள் இருக்குது. என்ன ஒருத்தர் வந்து விருப்பப்படுறாரு, நான் உடனே ஓகே சொல்லவே கிடையாது. நான் வந்து பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னா, ஆனால் நல்ல மனுஷனாக என் கண்ணுக்கு தெரிகிறாருண்ணா. அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஆரவாரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான முறையில் இருக்கிறாரு. என்னுடைய கேரக்டர்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவரு பற்றி எனக்கு நல்ல ஒப்பீனியன்ஸ் இருக்குது, என் மனசுக்குள்ளே சந்தோஷம் இருக்குது. அவரை பற்றி ஒரு இடத்துல கூட எனக்கு பிளாக் மார்க் வந்ததில்லை. 4 வருஷமாக பழகுறாரு. ஒரு இடத்துல கூட என்னை தப்பாக நினச்சது கிடையாது, பொய் பேசுனது கிடையாது அப்படின்றது என் மனசாட்சி சொல்லுது. நான் இப்போ இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என்னுடைய முதல் கணவர், ஓகேங்க, என்னோடய முதல் கணவர் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை இன் ஃபியூச்சர் அவர் வந்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. நான் ஒரு விஷயத்த சொல்ல, இன்னைக்கு இல்லைன்றது இல்லைதா, இன்னைக்கு இல்லைன்றது இல்லைதா. மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம பலியாட ஆகிடக்கூடாது. என்ன முடிவு பண்ணாலும் அதை முடிவு பண்ணுங்கள். யாரையும் நம்ம வெறுக்கலை, யாரையும் ஒதுக்கலை, அதுக்காக மறுபடியும் பழைய வாழ்க்கை வாடணும்னு ஆசையும் படலை. ஆனால் மனுஷங்க சுயநலத்துக்காக நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க, மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் சுயநலத்துக்காக பயன்படுத்துவாங்க, மறுபடியும் விட்டுட்டு போவாங்க. அப்போ வந்து வாழ்ந்த காலம் 1 வருஷம், அதை நினச்சி ஏங்குற காலம் 5 வருஷம், இப்படியே போயிட்டு இருந்தால் மனுஷனுடைய கம்ப்ளீட் எங்கே வந்து ஆகுது? அப்போ உங்கள் மனசாட்சிக்கு என்னப்படுதோ, எது உறுதியாக நீங்கள் நம்புகிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அவர் வந்தால் என்ன பண்ணுறது? இதுதான் வாழ்க்கையில் நிறைய பேருடைய பிரச்சனைகளுக்கு காரணமே. அவர் வந்துட்டாருன்னா முடியாதுன்னு ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா, அப்போ இன்றைக்கி என்ன நடக்குது? நமக்குன்னு ஒரு பொறுமை இருக்குது, அந்த பொறுமையை முடித்தாச்சு. இனி நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த வாழ்க்கையும் கெடுத்து இங்கேதையும் கெடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் என்ன ஆகும்? உங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு முடிவு பண்ணி உங்கள் வாழ்க்கை சக்ஸஸாக மாற்றிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை, மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கா, தனியாக நிற்க பிடிச்சிருக்கா, உங்களால் சமாளிக்க முடியுமா, இதில் உங்களுக்கு மன நிறைவு கொடுக்குதா, அப்போ நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள். இன்னொரு துணை வேணும் அப்படின்னு நான் என்றைக்கும் சொல்ல மாட்டேன். ஏன்னா துணைன்றது கடவுளை தாண்டி வேற எது துணையாக இல்லை. உங்களுக்கு வேணும்னு நினச்சா அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு 100க்கு 100 உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது, நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க. இல்லைண்ணா இதுவே எனக்கு பெஸ்ட்டு, நான் இப்படியே நான் இருக்கிறேன் அப்படின்னா ஓகே சந்தோஷம். ஏன்னா கடவுளுடைய தீர்மானங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம மனசுக்கு எது இயல்பாக பிடிக்குதோ, அது நேர்மையான வழியில் இருக்குதோ, அது கடவுளுக்கு சொந்தம் நான் நினைக்கிறேன். அப்போ நம்பிக்கை துரோகம், நாளைக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, அது நமக்கு வேண்டாம், அது கடவுள் பார்த்துப்பார். நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து மருந்து போடணும் அப்படின்ற ஆணவம் அங்கேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துப்பார். நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார்.
மனுஷன் தப்பு பண்ணால் அவர் பொறுப்பை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மனுஷனை தப்பு பண்ணால் அவர் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு இதையும் சொல்லலை. அவர் மனுஷனாக வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்கிறான், இதுதான் நமக்கு சாயப்பா கொடுத்தது, அவனுக்கு எது இதெல்லாம் ஃபேவராக இருக்குதோ இது சாயப்பா கொடுத்தது, இது சாயப்பா கொடுத்தது அப்படின்றான். ஸோ இப்போ சாயப்பா கொடுத்த ஒரு விஷயம் எப்படி வந்து அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும்? அப்போ சாயப்பா வந்து கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டார், ஆனால் கஷ்டத்தை கொடுப்பார். ஆனால் அந்த கஷ்டம் கூட ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியமான கஷ்டம், ஆரோக்கியம் இல்லாத கஷ்டம்னு சொல்லி நான் ரெண்டு இடத்துல நான் பிரிக்கிறேன். எனக்கு வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் அது ஆரோக்கியமான கஷ்டங்கள், ஏன்னா என்னை தாண்டி நான் எதையும் நான் முடிவு பண்ண மாட்டேன். என்னை தாண்டி நான் சில விஷயங்கள் வந்து முடிவு பண்ணனா அது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது சாயப்பா எனக்கு புரிய வச்சுருக்காங்க. ஒரு ரீசண்டாக ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து கேஷ் கேட்டிருந்தாங்க, ஒரு 25,000 ரூபாய் வாங்கி கொடுங்க அப்படின்னு. நானும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 25,000 வந்து வட்டிக்கு வாங்கி தரலான்னு சொல்லி ஒருத்தவங்க கிட்டே பேசினேன். அவர் என்ன சொன்னார், சரி நான் இதற்கு யார்கிட்டோ, ஏன்னா அவ்வளோ தூரம் நான் அவ்வளோ தூரம் யோசிக்கிறவன், நான் என்ன பண்ணுறேன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப 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 ஃபீல் பண்ணுறாங்க, வாங்கி கொடுக்கலன்னா பிரச்சனை ஆகிடும், புருஷன் வந்து சரியில்லாத ஒரு மனுஷன், எப்பயுமே போதையிலே இருப்பார். இந்த அம்மா வந்து ஏதோ நாளை அந்த 5-6 வீட்டை வந்து வேலை பார்க்குறாங்க. தம்பி ஒரு 25,000 ரூபாய் ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கப்பா அப்படின்னு. சரி ஓகேம்மா, நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன், ஆனால் வெளியில் வந்து வட்டிக்கு தான் வாங்கி தரணும், உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்துருவீங்களா? சரி கரெக்டாக கொடுத்துருவோம்ப்பா, நான் உங்ககிட்ட காசு கொடுத்துட்றேன், நீங்கள் அவங்ககிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்கப்பா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ஏன்னா நமக்கு 25 ரூபா கொடுக்கறது கஷ்டம், பட் அவங்க கொடுக்குற காசு மாதம் மாதம் 5,000 கூட நம்ம அவட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே பண்ணேன். அப்புறம் அவர் என்ன கேட்டார், தம்பி இது மாதிரி டாக்குமெண்ட் வேணும்ப்பா, டாக்குமெண்ட் அந்த அம்மாவே என்னை நேரடியாக பேச சொல்லிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து நீங்கள் தலையிடாதீங்கப்பா, ஏன்னா நம்மளுடைய நமக்கு வந்து ஒரு சின்ன மதிப்பு இருக்கும் இல்லையா, அந்த மதிப்பை சொல்லி நீங்கள் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிவிடுங்க, நான் அந்த அம்மாட்ட பேசிக்கிறேன் சொல்லி அந்த அம்மாட்ட நம்பர் கொடுத்தோம். அந்த அம்மாட்ட வந்து பேசினாங்க, எல்லாம் ஓகே ஆச்சு. எனக்கும் தூக்கமே வரல, என்னடா அது, நம்ம யாரையும் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், நம்ம போய் இப்படி போய் உட்காந்துக்கிட்டு ஒருத்தங்க கடன் வாங்கிறதுக்கு நம்ம தயாராகிட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு தூக்கமே வரல. அந்த அம்மா வந்து அடுத்த நாள் காலையில் வந்து கேஷ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறார். அவர் அவர் என்ன சொல்கிறார், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்கப்பா, உங்கள் அக்கௌண்ட் நம்பர்லேருந்து நான் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. இல்லைங்க நீங்கள் அவங்களுக்கே பண்ணுங்கன்னா, சரி ஓகே பண்ண சொல்ல அவங்க அந்த அம்மாவோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, பேங்க் எல்லாமே வந்து அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து இன்ட்ரோ மட்டும் கொடுத்தோம் அவ்வளோதான், இதை வட்டி வந்து 5% மாதம் மாதம் 1,250 ரூபாய் என்னமோ சம்திங், மொத்தம் வந்து 6,250 ரூபா 5 மாதத்துக்கு வட்டி ப்ளஸ் அசலோட இது மாதிரி நான் பண்ணி தந்துடுறேன்ப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. சாயப்பா பாருங்கள், நம்ம சரியான ரேட்டில் போகிறோமா தப்பாக போகிறோமான்றது நம்மளை விட அவர் கவனிக்கிறார். நான் அப்புறம் என்ன பண்ணேன், சரி ஓகே நல்லது தானே பண்ணியிருக்கோம், இது எப்படி சாயப்பா வந்து ஒத்துக்காமல் இருக்க போகிறேன், அந்த அம்மாவுக்கு வந்து இல்லை வேற எங்கேயாவது கடன் வாங்கிடுச்சுன்னா அந்த அம்மா இன்னும் பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லி நான் விட்டு அடுத்த நாள் அந்த அம்மா சொல்கிறாங்க, தம்பி எனக்கு கடன் வேண்டாம்ப்பா, எனக்கு வந்து இங்கே பேங்க்கில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் எனக்கு கடன் வேண்டாம்ப்பா, அவர்கிட்ட சொல்லிடுங்கப்பா வேண்டான்னு சொல்லி. உடனே விஷ்ணு சாய் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி அந்த அம்மாவுக்கு வேண்டாமா அப்படின்னோடனே அவர் என்ன சொன்னார், எனக்கு இப்போ தான்ப்பா நிம்மதியாக இருக்குது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது எதுக்குண்ணா அப்படின்னு விஷ்ணு கேட்டிருக்காங்க. இல்லைப்பா இதே வேற ஆளாக இருந்தால் எப்படி கேட்கணுமோ கேட்கலாம், பட் அவர் வந்து சந்தோஷோடைய ரெக்கமெண்டேஷனாக வந்திருக்காங்க, ஏதாவது வந்து அதட்டெல்லாம் கேட்டால் அது வந்து நம்ம சந்தோஷ் தம்பிக்கு வந்து தப்பாக போயிடும், என்னடா இது அண்ணா இப்படி கேட்குற, ரொம்ப வயசில் பெரியவர் அண்ணா இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவர் வந்து கேட்டதை என்னால் முடியாதுன்னு சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல, அப்படி இருந்தது, நிம்மதியாக இருக்குதுப்பா எனக்கு அப்படின்னாங்க. அப்போ வந்து இந்த அம்மாட்ட சொல்லியாச்சு, சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே அந்த அம்மா சரிப்பா ரொம்ப நல்லதுப்பா, ஏன்னா எதுக்குப்பா என்னால் உங்களுக்கு சிரமம் அப்படின்னாங்க. இல்லைம்மா பரவாயில்ல. அப்போ தான் எனக்கு யோசித்தேன், நம்ம கடன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, யாரும் வாங்குறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல நம்மளே லூசு மாதிரி பண்ணியிருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது தான் அப்போ தான் தெரியுது. அடுத்த 2 நாள் கழிச்சு அந்த அம்மா சொல்லுது, தம்பி
அவங்கக்கிட்ட எதாவது வாங்கி தர முடியுங்களா அப்படின்னு. ஐயோ நல்லா யோசிச்சு பாருங்க, சாயப்பா நம்ம மேலே எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்காங்க அப்படின்னு. ஒருவேளை அந்த அம்மா எதுவும் சொல்லணும்னா அந்த அம்மா கையில் கேஷ் போயிருக்கோம், நம்ம கடன் வாங்கிறது தப்பு அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். கடன் ஒரு இடத்துல வாங்கின இந்த கடனை அடைக்க இன்னொரு பக்கம் வாங்கினா ஊர் பூரா கடன்காரன் ஆகிடுவோம். ஏன்னா அது நான் அனுபவப்பட்டு தான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், கடன் வாங்காதீங்க வாங்காதீங்க. கடன் யாராவது கேட்டாங்கன்னா கூட அதை அன்பளிப்பாக கொடுத்துருங்க. 10,000 ரூபா கேட்டாங்கன்னா உங்ககிட்ட ஒரு 500 ரூபா இருக்குதா இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஒரு 1,000 ரூபா இருக்கிறத கொடுத்துருங்க, அதை எதிர்பார்க்க வேண்டாம், கொடுத்தா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நான் கொடுத்தனே ஏன் வரல அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா கடன் கொடுக்கறது தப்பு, கடன் வாங்கிறது தப்பு, ஆனால் அன்பளிப்பாக கொடுக்கறது எங்கேயுமே தப்பே கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன முடியுதோ அது நீங்கள் கடன் வாங்கி அன்பளிப்பை கொடுக்கக்கூடாது. அதில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ வந்து சாயப்பா நம்மளை எந்த அளவுக்கு காப்பாற்றிட்டு வராங்க. ஒருவேளை நம்ம கொடுத்துருந்தோன்னா சாயப்பாவுக்கு பிடிக்காமல் போயிருக்கோம். அவர் பிடிக்காதுன்றதால தான் அந்த அம்மா மூலமாகவே சொன்னாங்க. இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்போவே சந்தோஷ் தம்பி சொல்லிச்சு நான் வாங்கியிருக்கலாம், இப்போ யாரோ ஒருத்தங்க பேங்க்கில் தரேன்னு சொன்னாங்க, கடைசியில் வந்து பார்த்தா பேங்க்கில் டிரான்சாக்ஷன் காட்டினா தான் லோன் தர முடியும்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ நான் சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட, இல்லைம்மா இது சாயப்பாவுக்கே வந்து விருப்பம் கிடையாது, நான் உங்களை ஒரு கடன்காரியாக ஆக்குறதுக்கு, அதனால தான் அவர் அந்த ட்ராமா ஆடியிருக்காங்க. என்ன முடியுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள், புதுசாக கடன் தயவு செய்து வாங்காதீங்க. இன்கேஸ் பேங்க்கில் கொடுத்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்குங்க. நான் பேங்க்கில்ன்றது எல்லா பக்கமும் வாங்குகிறாங்க, பட் புது கடனை எந்த ஒரு தனி நபர்கிட்ட இருந்தும் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னேன். பட் அது ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, என்ன ஆகுதுன்றத சாயப்பாவுடைய இடத்துல வச்சாச்சு, அது என்னமோ பார்த்துப்பார் அவர், அவ்வளோதான். அப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு தப்புகளையும், நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதை இம்மீடியட்டாக தலையில் குட்டு வச்சு நம்மக்கிட்ட சொல்கிறார், என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படி தான், இது சரி இது தப்பு அப்படின்றத ரொம்ப கிளியர் பிக்சராக கொடுக்குறார். இதை விட என்ன வேணும்? நம்ம எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த பாதுகாப்பில் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அவருடைய பேச்சை நம்ம மாறி பேசுனோம்னா அழிவு பாதைக்கு போயிடும். அவருடைய பேச்சின்படி நம்ம வாழ்ந்தோம்னா வளர்ச்சி அடையலாம். அப்போ எல்லா விஷயங்களும் இதில் அடங்கியிருக்குது. நம்ம சாயப்பா கிட்ட என்றைக்கு நீங்கள் ரெண்டு கையை தூக்கி நான் சரண்டர்னு சொல்லி சாயப்பா கிட்ட வரீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகத்துவம். முதல் ப்ரிப்ரேஷன் கடவுள். கடவுள்னா ஆன்மீகம், ஆன்மீகம்னா எல்லாமே வந்துடும். ரெண்டாவது உங்களுடைய காரியம், உங்களுக்கு எதுக்கு கடவுள் படைச்சாங்க, நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க, அதை மட்டும், வேற எதை பற்றியும் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவுங்க, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமாகவும் கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமாகவும் உங்கள் புத்தியை பயன்படுத்தாதீங்க. அப்படி தான் நிறைய மனிதர்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு நாம் என்றைக்கும் எப்பயும் போயிடக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. வாழ்க்கையில் நம்மளுடைய காரியங்களை கரெக்டாக செய்யணும். நம்மளுடைய பிரார்த்தனை லிமிட்டாக இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. தேவையில்லாத இடத்துல போய் நிற்கக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிக்கக்கூடாது. அடக்கமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய கோல் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம லட்சியம். நம்ம ஒவ்வொரு பிறவியிலையும் நம்மளுடைய ஆசைகள் இருக்கும், ஏதாவது இருக்கும். அது நிச்சயமாக அந்த பிறவி எடுக்கும்போது அதற்கு உண்டான தகுதிகளும் ஆட்டோமேட்டிக்காக வளரும். என் வாழ்க்கையில் வந்து என்னுடைய டார்கெட் வந்து ரிலையன்ஸ் அம்பானி தான். ஸோ வியாபாரத்தை தாண்டி நான் எதையும் பண்ணதே கிடையாது. ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் நான் வேலைக்கு போனேன், அது பார்ட் டைமாக தான் போனேன், ஃபுல் டைமாக கூட போகல. அதுக்கப்புறம் வேலைக்கே போகலை. ஏன்னா என்னுடைய இது வந்து பிஸ்னஸ் 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 பிஸ்னஸ்னா நேர்மையான பிஸ்னஸாக இருக்கணும், ஒளிவு மறைவு இல்லாத பிஸ்னஸாக இருக்கணும், தர்மத்தின்படி லாபம் சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸாக இருக்கணும். போட்டி போட்டுட்டு 10 ரூபாய்க்கு வந்து கம்மியாக கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னா அதிகமாக பிடுங்கவும் கூடாது. தர்மத்தின்படி பிஸ்னஸ் பண்ணணும். ஒன்று லாபத்துக்கு கொடுக்கணும்,
இல்லைன்னா லாபம் இல்லாமல் கொடுக்கணும். லாபம் இல்லாமல் யாருக்கு கொடுக்கணும்? ஏழைங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோதான், இதான் கணக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளாக ஃபார்முலா பண்ணிக்கலாம். நான் இப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் இந்த உலகத்தையே வெல்லலாம். அடுத்தவங்கள வந்து ஜெயிக்கணும், அடுத்தவங்கள புரிஞ்சிக்க அசையப்படாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. முதல்ல உங்களை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் ஒரு மையம். உங்ககிட்டேருந்து தான் எல்லாமே இருக்குது. நல்லதும் உங்ககிட்டேருந்து தான் போகுது, கெட்டதும் உங்ககிட்டேருந்து தான் போகுது. அப்போ நல்லது உங்ககிட்டேருந்து போனால் அது உங்களுக்கும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாயிரா.